சென்னை அருகே தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் பள்ளி விழுந்து உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் வருவாய் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை விசாரணை மேற்கொண்டனர். திருவேற்காடு அருகே வீரராகவபுரத்தில் எஸ்ஏ பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். தற்போது தேர்வு எழுதுவதற்காக விடுதியில் 180-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு இரவு உணவாக சாம்பார் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பள்ளி இருப்பதைக் கண்டு மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அத்துடன் உணவை சாப்பிட்ட சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட 30 மாணவர்களையும் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து பின்பு மீண்டும் விடுதிக்கு அழைத்து வந்தனர். விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் பள்ளி இருந்தது தெரிய வந்ததால் பூந்தமல்லி வட்டாட்சியர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விடுதிக்கு சென்று ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.